மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளவுஸுக்கு பட்டி வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விதமாக நான் வந்து தைச்சு காட்ட போறேன். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் மாமூலாக எப்படி தைக்கிறனோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து தைச்சு காட்டுறேன். இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸுக்கு வந்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டி வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் வரும். அது வராமல் எப்படி வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறது அப்படின்றத ஈஸியான மெத்தடை வந்து ரெண்டாவது முறையில் வந்து நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ரெண்டுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். பேக் சைடு நான் வந்து ஏற்கனவே லைனிங் துணி ஜாயின் பண்ணி கீழ் பக்கம் மடித்து நான் வந்து தையல் வந்து போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி ஜாயின் பண்ணி நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து பேக் சைடு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளவுஸ் கட் பண்ணி தைச்ச பிறகு அளவு பிளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து பட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பிளவுஸ் வந்து கட் பண்ணிட்டீங்க, டாட்லாம் பிடிச்சிட்டீங்க, பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தையல் போட்டீங்க, அதுக்கு பின்னாடி போய் நீங்கள் அளவு பிளவுஸில் இருக்கக்கூடிய அளவு வந்து பட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே அளவு பிளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதே சைஸ் பட்டி வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டி வரவே வராது, கொஞ்சம் கம்மி தாச்சு ஒரு 4 இன்ச் முன்ன பண்ணால் நமக்கு வந்து வரும். அதனால் தச்சு முடித்த பிறகு நீங்கள் வந்து அளவு பிளவுஸில் இருக்கக்கூடிய பட்டியை வந்து அளவு வந்து பார்க்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடும் தச்சிட்டோம், ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தச்சிட்டோம். இப்போ நான் வந்து சைடில் வச்சு நான் வந்து இதுக்கு வந்து பட்டி வந்து கட் பண்ணி தச்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் மாமூலாக தைக்கக்கூடிய மெத்தடில் வந்து தச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த கழுத்து ஓரம் கரெக்டாக வச்சுக்கணும், மேலே ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கணும். ஃப்ரண்ட்லேயோ அல்லது பேக்லேயோ வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் வரணும். அதாவது ஆம்போல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து தள்ளி விட்டுறணும், கழுத்து பக்கம் கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ மேல் பக்கம் வச்சுட்டோம், அதே மாதிரி கை ஆம்போல் ரவுண்டு கீழே எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அந்த இடமும் கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் பிடிச்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் தூக்கி விட்டுடலாம். இப்போ நமக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக நமக்கு வந்து இப்படி தான் வரணும். இப்போது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து ஃபில்லப் பண்ணணும். இப்போது இதில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். அளவு பிளவுஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்தோங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வராது. இந்த கேப் நமக்கு வந்து ஃபில்லப் பண்ணால் தான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் நமக்கு வந்து சரியாக வரும். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம பிடிச்சி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தையல் போடும்போது இந்த இடத்துல வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்லேருந்து இந்த கீழ் இறக்கம் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து ஃபில்லப் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அளந்துக்கலாம் டேப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2.75 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து நமக்கு வந்து வருது. கீழ் பக்கம் நேராக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டியினுடைய அகலம் 2.75 வரணும், அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து துணி வேணும், அதுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் போட்டிருக்கிறோம். இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 3.25 ஒரு புள்ளி வருது. 3.25 ஒரு புள்ளியிலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 4 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 இன்ச்சை இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அதாவது இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மிச்சமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மேல் பக்கம் கப் டாட் பிடிச்சிருக்கிறீங்களா, இதை அப்படியே மேல் பக்கம் வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த மார்க்லேயும் இந்த மார்க்லேயும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இப்போது இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஒரு சிலர் நினைக்கலாம், சார் நீங்கள் வந்து அளவு எடுக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் மட்டும்தான் அளவு எடுத்தீங்க, இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து அளவே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அளவு எடுக்கவே தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கரெக்டாக வந்தாவே போதும், இந்த பக்கம் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து சேர்த்து வச்சா போதும். எல்லா பிளவுஸுக்குமே இந்த மெத்தட் வந்து பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பக்கம் ரவுண்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டியினுடைய லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பட்டியுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணி தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். தச்சு முடித்த பிறகு பாருங்கள், ரெண்டு பட்டியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பிறகு ஒரு முறை நம்ம வந்து வச்சு பார்க்கலாம்.
பட்டி பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து பொருந்தது. இந்த மாதிரி வைக்கும்போது இந்த கேப் இருக்கக்கூடாது. இந்த கப்லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து வச்சு பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி வந்து சரியாக வந்து நமக்கு வந்து பொருந்தும். இந்த சேப்பும் பாருங்கள் ஒரே நேரம் நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்டிப்பு கொடுத்து நம்ம வந்து பட்டி வந்து தச்சு ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணியில், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நமக்கு உள் பக்கம் போகக்கூடிய பட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஸ்டிப்பு கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் ஸ்டிப்பு கொடுக்கக்கூடிய துணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி வந்து மேல் பக்கம் வச்சுக்கணும். மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த பட்டியை வந்து மேல் பக்கம் வைக்கணும். இப்போது கீழ் பக்கம் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தையல் வந்து போடணும். கரெக்டாக நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து தையல் வந்து போடணும். நீங்கள் கம்மியாக மார்க் பண்ணிட்டு சேர்த்து பிடிச்சாலும் பட்டினுடைய அளவு வந்து குறைஞ்சிடும். இல்லை நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் தையல் போட்டீங்கனாலும் பட்டினுடைய அகலம் வந்து பெருசாக போயிடும். இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே அடியில் கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது உள் பக்கம் இந்த பட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது மேலே ஒரு தையல் ஒன்று போட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் தையல் போட்டு நீங்கள் வந்து பட்டி வந்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய துணியோ இல்லை மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பூனம் சாரீ ப்ளவுஸ்லாம் வந்துச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நோந்து போயிடும் வெளியே. அது போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தையல் ஒன்று போட்டு நீங்கள் வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி தைச்சது போக மிச்சம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.75 இன்ச் வரணும் சைடில். கரெக்டாக பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போடும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வச்சு தையல் போடணும். இந்த கடைசி வரைக்கும் வச்சு நம்ம வந்து தையல் போடக்கூடாது. கொஞ்சம் கீழே இறக்கி தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல ரெண்டும் ஒன்றா சேர்ற மாதிரி நம்ம வந்து தையல் போடணும். அப்படி இல்லைன்னா பாருங்கள் இந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம தையல் போடுற அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு வச்சு தையல் போட்டிங்கன்னா ரெண்டும் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளவுஸோட பேக் சைடில் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். சைடில் பாருங்கள் மேலேயும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது, கீழேயும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி ஒரே அளவுக்கு சைடில் நமக்கு வந்து வருது. இப்போ இந்த பக்கம் பட்டி ரெடி பண்ண மாதிரி அந்த பக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் மார்க் பண்ணி கட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து தச்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கமும் இப்படி சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் அதாவது நமக்கு சைடில் வரக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வரணும். நம்ம அந்த பக்கம் மார்க் பண்ணதுனால கீழே இந்த பக்கம் இறக்கி நம்ம மார்க் பண்ணோம். இப்போ இந்த பக்கம் மார்க் பண்ணும்போது கீழே வந்து 1/2 இன்ச் இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டினுடைய லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி ஒரு முறை கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு கரெக்டாக பொருந்துதா அப்படின்றத ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்டிப்பு கொடுத்து ப்ளவுஸ் துணி மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் போடணும். ப்ளவுஸ் துணி மேல் பக்கம் வச்சுட்டேன், ஸ்டிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து துணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பட்டி கட் பண்ணது நமக்கு வந்து அடியில் போகணும்.
அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வச்சு அடியில் கொண்டு போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி எப்படி இருக்குமோ அப்படியே வச்சு தையல் வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி, நடுவில் வைக்கக்கூடிய பட்டி துணி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பட்டி, இதை மூணுத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போது அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரவுண்டுக்கும் இந்த சைட்லேயும் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரணும். இந்த பக்கம் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வெளியே தள்ளி விட்டுடலாம். அதனால் இங்கேருந்து நம்ம வந்து கிளாத்தை வந்து வச்சுட்டு போகணும். இந்த இடத்துலையும் அதேமாதிரி தான், கொஞ்சமாக கட் பண்ணி விட்டாலும் சரி, இல்லை தையல் பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு தையல் போட்டாலும் சரி. இப்போது இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குது. இப்போது இதை நல்லா நகத்தில் வந்து கீறி விட்டுடலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஓரமாக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக ஓரலாக போட்டு தான் வந்து தையல் போடணும். அதனால் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து தையல் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடில் இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ முன்ன நாம் எப்படி வச்சோமோ சேம் அதேமாதிரி கரெக்டாக பாருங்கள், ஷோல்டரில் மேல் பக்கம் கரெக்டாக வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கமும் கை ஆம் ஹோல்டர் ரவுண்டு எங்கே வந்து முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்ப்பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம், அப்படியே வந்து நம்ம வந்து மடிக்கலாம். மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மடித்து நம்ம வந்து நகத்தில் வந்து கீறி விடலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் மடித்து விட்டுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து விட்டுக்கலாம். இப்படி நேராக நம்ம வந்து மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி காட்டுறோம் பாருங்கள். இப்போ பட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். பேக் சைடு வந்து சைடில் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் நமக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் கம்மி தாசி வந்து நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக வந்து நம்ம வந்து தேவையாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து மடிச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி தைக்கும்போது கீழே இருக்கிறது எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிளாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மடித்து நம்ம வந்து நகத்தில் கீறும்போது இதில் கோடு விழும். இது நேராக வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த கோடு போட்ட அளவுக்கு வந்து கட் பண்ணிடணும். இந்த லைனிங் துணி ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் துணியை மட்டும் அப்படியே அப்படி மடித்து வச்சு நீங்கள் வந்து தையல் போடலாம். மடித்து வச்சு தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து ரெடி ஆகிடும். இது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த கோடு வரைக்கும் கட் பண்ணி விட்டுருணும். இப்போது இந்த மிச்சமாக இருக்கிற கிளாத்தை அப்படியே மடித்து பாருங்கள். இப்படி மடித்து வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா பிசுறு இல்லாமல் பட்டி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். சைடில் ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வரும். ஆனால் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பட்டி வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சால் தான் ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ப்ளவுஸுக்கு இது ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி நம்ம வந்து மாற்றி வந்து தைக்க முடியாது. அதனால் இந்த பட்டியை வந்து பிரிக்காமல் இதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து இதை வந்து மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். இப்போது நமக்கு இந்த ஊக்ஸ் பட்டி ஆங்கர் பட்டி இது ரெண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரணும். ஏன்னா நமக்கு தனித்தனியாக நம்ம வந்து தைச்சதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக வரணும். அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் அது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். நம்ம சைடில் வந்து இங்கே என்ன மார்க் பண்ணுமோ அதே அளவுக்கு தான் நமக்கு வந்து வரும். இப்போது இந்த நேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடு போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா மூணு கிளாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து கட் பண்ணிடுறேன். கரெக்டாக நம்ம எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பக்கம்
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போட்ட தையலை மட்டும் நான் வந்து பிரித்து எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டு கிளாத்தையும் எடுத்துக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விட்டுட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மடித்து உள்ளே வச்சு அப்படியே நான் வந்து தையல் போடுறேன். இப்போது உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே எடுத்து விட்டுடலாம். அப்படியே திருப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சைடு வந்து பட்டி நான் வந்து எப்படி தைச்சணும் சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து வந்துடும். பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் நமக்கு உள் பக்கமாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். உள் பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.